गुड मॉर्निंग स्टूडेंट्स இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா business managementல 3rd யூனிட் நம்ம பார்க்க போறோம் 3rd யூனிட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைசிங் சோ ஆர்கனைசிங்னா என்ன அப்படினாக்கா ஆர்கனைசிங் இஸ் தி process of identifying and grouping the work to be performed ஆர்கனைசிங் அப்படினாக்கா அமைத்தல் அப்படினு சொல்லலாம் தமிழ்ல சரிங்களா சோ என்ன நம்ம பண்ண போறோம் அப்படினாக்கா இது இது ஆர்கனைசிங் ஓட process அப்படினா என்ன நடைமுறை அப்படினா என்ன அப்படினாக்கா identifying and grouping the work to be performed சோ என்ன வேலையை நம்ம செய்ய போறோம் அப்படிங்கறது first வந்து அடையாளம் காணணும் அத identifying என்ன வேலையை நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அடையாளம் நம்ம கண்டுகொள்ளணும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த வேலை தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா தென் அதை குரூப் பண்ணணும் ஒர்க்கை குரூப் பண்ணுறதுனா என்ன அப்படின்னாக்கா ஆன் தி ஸ்பாட்டில் எந்த ஒரு ஒர்க்கையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம ப்ராப்பராக செய்ய முடியாது எஃபெக்டிவாக செய்ய முடியாது ஸோ என்ன பண்ணணும்னா அந்த ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது நம்ம செய்யணும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம முன்னாடியே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்ம போடணும் சரிங்களா அது பேர் தான் குரூப்பிங் நம்ம வேலையை பிரித்து வைக்கிறோம் நம்ம மட்டுமே எல்லா ஒர்க்கும் என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது அப்போது வேலை என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம பிரித்து வைக்கிறோம் எந்த வேலையை எதுக்கப்புறம் நம்ம பண்ணணும் அதுக்கு பேர் தான் குரூப்பிங் ஸோ இப்போ ஆர்கனைசிங்னா என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் அண்ட் குரூப்பிங் த ஒர்க் டு பி பர்ஃபார்ம்டு என்ன வேலையை நம்ம செய்ய போகிறோமோ அந்த வேலையை முதல்ல நம்ம அடையாளம் காணணும் என்ன வேலையை செய்ய போகிறோங்க தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த வேலையை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பிரித்து வைக்கணும் ஸோ எந்த வேலையை நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும் எந்த வேலையை செகண்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன செய்யணும் நம்ம அந்த வேலையை என்ன செய்யணும் குரூப் பண்ணணும் இது மட்டும்தான் ஆர்கனைசிங்க அப்படின்னா கிடையாது அலாங் வித் இதோடு சேர்ந்து டிஃபைனிங் அண்ட் டெலிகேட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி டிஃபைனிங் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளை என்ன செய்யணும் நம்ம வரையறை செய்யணும் ஏன் அப்படின்னா நம்ம குரூப்பிங் பண்ணிட்டோம் எந்த ஒர்க்கை யார்கிட்ட நம்ம ஒப்படைக்க போகிறோம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம குரூப் பண்ணிட்டோம் ஒர்க்கை அப்போது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவங்களோட பொறுப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம வரையறை செய்யணும் ஏன்னா ஒரு வேலையை செய்ய சொல்லி ஒருத்தவங்கள நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லாமல் இந்த டைம்குள்ளே முடிக்கணும் இல்லை இந்த அமௌண்ட்குள்ளே நீங்கள் முடிக்கணும் அந்த மாதிரி நம்ம எந்த விதமான இதுவுமே சொல்லாமல் நம்ம இந்த வேலையை மட்டும் முடிங்கன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க செய்வாங்க ஸோ நம்ம ஒரு டிமாண்டோடு நம்ம கொடுக்கணும் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும் இந்த அமௌண்ட்குள்ளே நீங்கள் முடிக்கணும் இந்த மெட்டீரியலுக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நம்ம அவங்கள டிமாண்ட் பண்ணால் தான் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம டிஃபைன் பண்ணணும் அவங்களுடைய பொறுப்புகளை வரையறை செய்யணும் ப்ளஸ் டெலிகேட்டிங் அத்தாரிட்டி அவங்களுடைய உரிமை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம மாற்றி கொடுக்கணும் நம்ம ஒரு வேலையை செய்யணும்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் அதுக்கான அதிகாரத்தை நம்ம அவங்கள்ட்ட கொடுக்காம நம்மக்கிட்டே வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அந்த ஒர்க் என்ன பண்ண முடியாது ப்ராப்பராக செய்ய முடியாது ஸோ அப்போது அந்த ஒர்க் அவங்கள்ட்ட கொடுக்கறது மட்டும் கிடையாது பொறுப்பு அவங்களுக்கு நம்ம வரையறுத்து கொடுக்கறது மட்டும் கிடையாது அதுக்கான அதிகாரத்தையும் நம்ம என்ன செய்யணும் அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் இந்த மாதிரி வேலைகளுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்கனைசிங் அமைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அமைத்தல்னா என்ன அப்படின்னாக்கா என்ன வேலையை நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம அடையாளம் கண்டு அடையாளம் கண்டதுக்கப்புறமா அந்த வேலையில் நம்ம பிரித்து வைக்கணும் குழுக்களாக நம்ம பிரிக்கணும் குழுக்களாக பிரித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பொறுப்புகளை வரையறை செய்யணும் பொறுப்புகளை வரையறை செய்ததுக்கப்புறமா நாலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா அதிகாரங்களை நம்ம என்ன செய்யணும் ஒப்படைக்கணும் யாருக்கிட்ட எந்த வேலையை நம்ம கொடுக்குறோமோ அவங்கள்ட்ட அந்த அதிகாரங்களை நம்ம என்ன செய்யணும் ஒப்படைக்கணும் அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆர்கனைசிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ அத்தாரிட்டினா என்ன அத்தாரிட்டி அப்படின்னாக்கா அதிகாரம் நம்ம பார்க்குறோம் ஓகே அப்போ அத்தாரிட்டினா என்னென்னா அத்தாரிட்டி இஸ் தி அஃபிஷியல் ரைட் ஆஃப் அ பர்சன் டு டூ அண்ட் மேக் திங்ஸ் ஹேப்பன் இன் அன் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு நிறுவனத்தில் ஒரு வணிக நிறுவனத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் இருக்கிற அந்த எம்ப்ளாயிக்கு அஃபிஷியல் ரைட் அலுவலகம் சார்ந்த ஒரு உரிமையை நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் அதிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் அதிகாரம்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற அந்த ஒரு நபருக்கு அலுவலகம் சார்ந்த உரிமையை நம்ம கொடுப்பதற்கு பேர் தான் அதிகாரம்
ஓகே. அத்தாரிட்டி இஸ் த அஃபீஷியல் ரைட் ஆஃப் அ பர்சன். ஒரு பர்சனுக்கு அஃபீஷியல் ரைட் கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னா, டு டூ அண்ட் மேக் திங்ஸ் ஹேப்பன். ஒரு வேலையை நம்ம செய்கிறதுக்காக என்ன செய்கிறோம், அவருக்கு நம்ம அஃபீஷியல் ரைட் கொடுக்குறோம். எங்கே அப்படின்னா, அன் ஆர்கனைசேஷன், ஒரு ஆர்கனை ஒரு நிறுவனத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, வேலை செய்கிற ஒரு நபருக்கு அந்த வேலையை செய்து முடிப்பதற்காக செய்வதற்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அலுவலகம் சார்ந்த உரிமையை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அதிகாரம், அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னாக்கா பொறுப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பொறுப்பு அப்படிங்கிறத எப்படி இன்னும் கிளியர் ஒரு டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் த டியூட்டி ஆர் ஆப்ளிகேஷன் ஆஃப் அ சப்ஆர்டினேட் டு ஹூம் சம் ஒர்க் ஹேஸ் பீன் அசைன்ட் பை எ சுப்பீரியர் டு பர்ஃபார்ம் தி டாஸ்க் ரெக்வயர்டு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு கீழ் பணியாளருடைய கடமை அல்லது கடமை உணர்ச்சி. பொறுப்பு அப்படிங்கிறது கீழ் பணியாளரோட கடமை இல்லைன்னா கடமை உணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ வரும் அப்படின்னாக்கா, அந்த கீழ் பணியாளரோட உயர் அதிகாரி அவருக்கு ஒரு வேலையை செய்ய சொல்லி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பொறுப்பு கிடைக்குது. அதுக்கு பேர் தான் பொறுப்புன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, மறுபடியும் சொல்கிறேன், ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு உயர் அதிகாரி தனக்கு கீழ் வேலை செய்கிற அந்த கீழ் பணியாளருக்கு ஒரு வேலையை செய்து முடிப்பதற்காக கொடுக்கப்படும்போது அந்த வேலையை அவர் கடமை உணர்வோடு செய்ய வேண்டும். அந்த கடமைக்கு பெயர் தான், அந்த கடமை உணர்ச்சிக்கு பெயர் தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டி ஆர் ஆப்ளிகேஷன், அது ஒரு பொறுப்பு, அதோட கடமை. சரிங்களா, பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு கடமை. யாரோடது, ஆஃப் அ சப்ஆர்டினேட். ஒரு சப்ஆர்டினேட் அப்படின்னா கீழ் பணியாளர்கள். டு ஹூம் சம் ஒர்க் ஹேஸ் பீன் அசைன் பை சுப்பீரியர், சுப்பீரியரால் உயர் அதிகாரியால் யாருக்கு அந்த வேலையை செய்ய சொல்லி வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர் என்ன செய்கிறாரோ அந்த கடமையோடு செய்யணும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் சென்ட்ரலைசேஷன், மையப்படுத்துதல் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா, பாருங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இஸ் தி சாரி இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் எ ஃபியூ அட் த டாப் லெவல் இஸ் நோன் அஸ் சென்ட்ரலைசேஷன். சென்ட்ரலைசேஷன் அப்படின்னாக்கா மையப்படுத்துதல் அர்த்தம். மையப்படுத்துதல்னால் என்னென்னா, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை டாப் லெவலில் மட்டுமே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பேர் தான் மையப்படுத்துதல். முடிவு எடுக்கக்கூடிய அந்த தகுதியோ அந்த திறமையோ இல்லை அந்த உரிமையை, ஓகேங்களா, முடிவெடுக்கக்கூட உரிமையை ஒரு நிறுவனம் அந்த மேல்மட்டத்தில் மட்டுமே வச்சுருக்காங்க, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னாக்கா அந்த விஷயத்துக்கு பேர் தான், அந்த கருத்துக்கு பேர் தான் மையப்படுத்துதல் அர்த்தம், சென்ட்ரலைசேஷன். ஸோ சென்ட்ரலைசேஷன், சென்டர்னால் மையம்னு நமக்கு தெரியும். அப்போனா முடிவெடுக்கும் கூடிய அந்த அதிகாரம் யாருக்கு மட்டும் இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த சென்டரில் இருக்கிற அந்த பர்சன், யார் அந்த சென்டரில் இருக்கிற பர்சன், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், அவங்க மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். வேறு யாரும் என்ன பண்ண முடியாது, முடிவெடுக்க முடியாது. அதுக்கு பேர் தான் என்னது, சென்ட்ரலைசேஷன். அஸ் வெல் அஸ் டீசென்ட்ரலைசேஷன்னா என்ன, அப்போ முடிவெடுக்க அதிகாரம் மையப்படுத்துதல், அந்த சென்ட்ரலைசேஷன் அப்படின்னாக்கா அந்த டாப் லெவல் மேனேஜருக்கு மட்டும்தான் இருக்குது முடிவெடுக்கும் அதிகாரம் அப்படின்னா அது பேர் சென்ட்ரலைசேஷன். இந்த முடிவெடுக்கும் அதிகாரத்தை அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் கீழே இருக்கிற மிடில் லெவலுக்கும் லோயர் லெவல்கிட்டையும் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் டீசென்ட்ரலைசேஷன். முடிவெடுக்கும் அதிகாரத்தை மேல்மட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு கீழே இருக்கிற அந்த கீழ் மட்டத்துக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரத்தை மற்ற ஒரு அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க பகிர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் டீசென்ட்ரலைசேஷன், பரவலாக்க பண்ணுறது. சரிங்களா, சென்ட்ரலைசேஷன்னா மையப்படுத்துறது ஒருத்தவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும், டீசென்ட்ரலைசேஷன்னா பரவலாக்கப்படுத்துறது. அந்த முடிவெடுக்கிற அதிகாரத்தை அவங்க மட்டும் வச்சுக்காம தன் கீழே வேலை செய்கிறவங்களுக்கும் என்ன செய்கிறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. தேர் இஸ் அ டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, அதான் டெலிகேஷனாக படைக்கிறது, அத்தாரிட்டி பை த டாப் மேனேஜ்மெண்ட் டு த மிடில் அண்ட் லோயர். டாப் மேனேஜ்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா, மிடிலுக்கும் லோயர் லெவலில் உள்ளவங்களுக்கும் அந்த முடிவெடுக்கும் அதிகாரத்தை அவங்க பகிர்ந்து கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் தான் டீசென்ட்ரலைசேஷன். லாஸ்ட் ஒன் இஸ் டிபார்ட்மெண்டேஷன், துறைப்படுத்துதல் அர்த்தம், துறை வாரியாக துறைப்படுத்துதல். அப்படின்னா என்னென்னா, டிபார்ட்மெண்டேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் டிவைடிங் அண்ட் குரூப்பிங் தி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். நடவடிக்கைகளையும் வேலையாட்களையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, டிவைட் பண்ணுறோம், தென் குரூப் பண்ணுறோம். சரிங்களா, அதுக்கு பேர் தான் டிபார்ட்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம.
ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பிரிக்கிறோம் சரிங்களா. அப்போ அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க, அது அவங்களோட ஆக்டிவிட்டி, அது ஒரு டிபார்ட்மெண்ட். அங்கே இருக்கிறவங்க அந்த எம்ப்ளாயி, அந்த டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி நம்ம சொல்லலாம். மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியை மட்டும்தான் பார்ப்பாங்க அவங்க, அங்கே இருக்கிறவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டோட எம்ப்ளாயீஸ் சரிங்களா. அப்போது வேலையாட்களையும் அவங்களுடைய நடவடிக்கைகளையும் நம்ம டிவைட் பண்ணுறோம், பிரிக்கிறோம், பகுக்கிறோம். பகுத்து அவங்கள ஒரு குழுவாக நம்ம செய்கிறதுக்கு, குழுவாக்குறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா துறைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ டிபார்ட்மெண்டைசேஷன்னா துறைப்படுத்துதல். துறைப்படுத்துதல் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஒரு துறையாக என்ன செய்கிறோம், நியமிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. லாஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், பர்சனல், ஃபினான்ஸ். இத்தனை டிபார்ட்மெண்ட் என்ன செய்கிறோம், இதை விட இன்னும் அதிகமான டிபார்ட்மெண்ட்ஸ் கட்டாயமான செய்யும் இருக்கும். ஆனால் காமனாக ஒவ்வொரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 5 டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்.